நடிப்பு வேற நடிப்புனா நம்ம ஹாயா உட்காந்து நம்ம ஷார்ட் வர வரையும் நல்லா உட்காந்துக்கலாம், தூங்கலாம், எந்திரிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். நம்ம ஹஸ்பண்ட் இருப்பான், கொண்டாந்து கொடுப்பாப்புல டீ கொண்டாந்து கொடுனா கொண்டாந்து கொடுப்பாப்புல எல்லாம் நடக்கும். உலகத்திலேயே வந்து அதுவும் இந்த தமிழ்நாட்டில் பாவப்பட்ட ஜென்மங்கள் சினிமா உலகத்தில்ன்னு சொன்னாக்கா உதவி இயக்குநர்கள் தான் சொல்கிறது. என்ன சொன்னால், ஆமாம், நீங்கள் நாளைக்கு வந்து படம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிப்பீங்க அப்படின்றது ஒரு வார்த்தை மட்டும்தான் விழுந்துக்கிட்டே இருக்கும் நாலு பக்கத்துலேருந்து. எத்தனை பேர் அதுமாரி இதெல்லாம் வந்து இங்கே இந்த தமிழ் சினிமாவில் நிறையா இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். நான் இந்த கொரோனா பீரியட் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பாலாஜி சேத்துவல்ட்ட தான் போய் நின்னேன். நான் என்னுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கும் இதுக்கும் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டண்டாக பண்ணியாச்சு, கோ டைரக்டராக பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து நடிப்பு டைரக்ஷன் அது ரெண்டுலேயும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த லைனில் தான் போயிட்டுருக்கேன். சிவகுமார் வந்து சிவகுமாரை வந்து எந்த ஒரு இடத்துல வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க? ஏன்னா நிறையா மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க, சார் சிவகுமார் சார் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, வர முடியுமா அந்த படத்துக்கு அப்படின்னு கேட்பாங்க. போக முடியாது. சிவகுமார் ஒரு டைரக்டர் ஆகிட்டார்னா அவரோட ஜானர் என்னவா இருக்கும்? சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுறப்போ நம்ம சூர்யாவோட ஃபாதர் அவர் தான் வருவார். அவர் தான் வருவார். ஆனால் பசங்க சிவகுமார்னு போட்டால் உங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் உங்களோட. நான் இன்னும் அது ப்ராப்பராக உள்ளே போய் அந்த விக்கிபீடியா அதுக்குள்ளெல்லாம் போகலை, போய் ஃபோட்டோஸ்லாம் போடல சார். நான் ஃபோட்டோ கூட எடுத்துக்க மாட்டேன் நான். அது என்னென்ன அதெல்லாம் போய் சொன்னாங்க எல்லாம், ஏப்பா இதுக்குள்ளே போப்பா, அதில் உன்னுடைய டீட்டெயில்ஸ் கொடு, நிறைய ஃபோட்டோஸ் கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவிலேருந்து ரொம்ப விலகியே இருக்கீங்க. முதல்ல இல்லைன்னா ஒர்க்கு தான் சார், நம்ம அதுக்குள்ளேயே போக முடியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர் உதவியே கொண்டனா காலையிலேருந்து நைட் வரையும் உட்காந்துருக்கணும், அது பார்க்கறது கூட டைம் இருக்காது, நாங்கள் உட்கார்றது கூட டைம் இருக்காது. இப்போ கூட இந்த லாஸ்ட்டாக நான் அந்த ஒரு படம் ஒர்க் பண்ணேன், இப்போது அந்த படத்துல பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேருந்து உட்காந்து நின்றுக்கிட்டும் ஓடிட்டும் ஒடியாந்துக்கிட்டே இருப்போம். நடிப்பு வேறு, நடிப்புனா நம்ம ஹாயாக உட்காந்துருக்கோம், நம்ம ஷார்ட் வர வரையும் நல்லா உட்காந்துருக்கலாம், தூங்கலாம், எந்திரிக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம ஹஸ்பண்ட் இருப்பான், கொண்டாந்து கொடுப்பாப்புல டீ கொண்டாந்து கொடுனா கொண்டாந்து கொடுப்பாப்புல எல்லாம் நடக்கும். ஆனால் வந்து உதவி இயக்குனராக இருந்தீங்கன்னா அதோ உலகத்திலே வந்து அதுவும் இந்த தமிழ்நாட்டில் பாவப்பட்ட ஜென்மங்கள் சினிமா உலகத்தில்னு சொன்னாக்கா உதவி இயக்குநர்கள் தான். சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, பேட்டா காசு கிடைக்காது, அதாவது பயங்கர ஸ்ட்ரகிளிங். என்னாலும் ஒரு கனவோட அவங்க சொல்கிறது என்ன சொன்னால், ஆமாம் நீங்கள் நாளைக்கு வந்து படம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிப்பீங்க அப்படின்றது ஒரு வார்த்தை மட்டும்தான் விழுந்துக்கிட்டே இருக்கும் நாலு பக்கத்துலேருந்து. எத்தனை பேர் அதுமாரி டைரக்டர் ஆகி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுருந்துருக்காங்க. ஆனால் பாவம் அப்படின்ற மாரி சொன்னால், அந்த பாவப்பட்ட ஜென்மங்கள்லாம் நானும் ஒருத்தர். இந்த ஆக்டிங்கிறதுனால நான் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கோம். அவ்வளோதான். ஒருவேளை நிறைய பேருக்கு வந்து சினிமாக்குள்ளே வந்து டைரக்டர் ஆகணுன்றதுனால சினிமா வந்து நிறைய பேரை யூஸ் பண்ணிக்கிதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக 100% நிறையா யூஸ் பண்ணிக்குது. ஒரு அடிமைகளாகவே வச்சுருந்தா தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா டாட்டா காட்டிகிட்டு போயிடுவான். இதெல்லாம் வந்து இங்கே இந்த தமிழ் சினிமாவில் நிறையா இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். அதுதான் சொல்கிறேன், மணிவண்ணன் சார் தான் எல்லாம் அடிமைகளாகவே வச்சுருந்தா தான் அவன் எங்கேயுமே போக மாட்டான். அவனுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுட்டு கொஞ்சம் மேலே லெவலில் வந்தான்னா நமக்கு டாட்டா காட்டிட்டு போயிடுவான். அதனால் நிறையா, ஆனால் எல்லாருமே அப்படி கிடையாது, நிறைய இயக்குநர்கள் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப்பு. ஏன் இன்னும் சொல்லப்போனால் வீடெல்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க, பைக்கு கார்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. அவனுடைய தேவைகளுக்கு, அவன் பொண்ணுனுடைய படிப்புக்கு இதெல்லாமே செஞ்சுருக்காங்க. இப்போ நான் இந்த கொரோனா பீரியட் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பாலாஜி சேத்துவல்ட்ட தான் போய் நின்னேன். நான் என்னுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கும் இதுக்கும் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம உரிமையோடு போய் கேட்கக்கூடிய ஒரே ஆள் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்பேன். வேறு யார்ட்டையுமே கை நீட்டி காசு கேட்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆஃப் லைஃப் அந்த உதவி இயக்குநர்கள் சொல்கிறேன். இதே நடிகனாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் காசு சேர்த்து சம்பாரித்து வச்சுருக்கலாம். அதுக்குள்ளே போகாதனால இப்படியும் இப்படின்றதுனால நான் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கிறேன். நான் ஓகே, சரி ஓகே, இனிமேலாம் வந்து ஒர்க்கிங் அப்படின்றத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இனிமேல் உதவி இயக்குநர் நிறையா பண்ணியாச்சு, அசிஸ்டண்டாக பண்ணியாச்சு, கோ டைரக்டராக பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து நடிப்பு டைரக்ஷன் அது ரெண்டுலேயும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த லைனில் தான் போயிட்டுருக்கேன். ஓகே, இப்போது சிவகுமாரை வந்து நாங்கள் ஒரு நடிகராகவும் பார்க்குறோம், ஒரு டைரக்டராகவும் பார்க்குறோம். ஆனால் சிவகுமார் வந்து சிவகுமாரை வந்து எந்த ஒரு இடத்துல வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க? ஒரு நடிகராகவோ ஒரு டைரக்டராகவோ? இல்லை, நான் எங்கள் என்னுடைய ஆசைகள் மட்டும் இல்லை, நான் டைரக்ட் பண்ணிவிடுவேன், கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். என்னுடைய தந்தையினுடைய ஆசையும் கூட அவர் தான். நடிச்செல்லாம் பார்த்துட்டு அவர் இறந்துட்டார், காலமாயிட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய இது வந்து நான் வந்து விருப்பப்படுறது வந்து இயக்குனர் ஆகணுன்ற ஒரு ஆசை தான். ஆனால் எல்லோரும் சொல்கிற, ஏண்டா ஒரு நடிகனே இங்கே, நீ அவ்வளோ நல்லா யதார்த்தமாக நடிக்கிற, நீ நடிகடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். அதையும் நான் விடலை, அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. இப்போ தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறையா மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க, சார் சிவகுமார் சார் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, வர முடியுமா அந்த படத்துக்கு அப்படின்னு கேட்பாங்க. போக முடியாது, ஏன்னா இங்கே என்னென்ன ஒர்க்கில் இருப்பேன் நான். ஓகே, இப்படி நிறைய படங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன்.
இப்போ கூட வந்துச்சு ஒரு வெப் சீரிஸ் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது நிறைய மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் வந்து நிறைய நடிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் வந்து நான் ஒரு சைடில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் நான் நடிக்க முடியாமல் போச்சு. இப்போ அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு இனிமேல் நடிப்பு டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவல் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டேன். ஓகே, ஒவ்வொரு டைரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு களம் வந்து நம்ம கேட்டகரைஸில் வந்து பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கௌதம் சார் எடுத்துக்கிங்கன்னா ஒரு நல்ல ரொமான்டிக்கான ஒரு படம் எடுக்கலாம். மணிரத்னம் சார்னால் ஒரு ரெண்டு வார்த்தையை தான் பேசுவாங்க, ஏன்னா அது விஷயங்கள்லாம் புரியும். பாலா சார்னால் ரொம்ப ராவான. சிவகுமார் ஒரு டைரக்டர் ஆகிட்டார்னா அவரோட ஜானர் என்னவாக இருக்கும்? இல்லை, என்னுடையது வந்து ஃபுல்லாக ஃபேமிலி ட்ராமா ஹியூமர், அவ்வளோதான். மாஸ் படமாக தான் இருக்கும்.